हेलो फ्रेंड्स इनकी नम्बर वीडियो पनाई ओले कोलुकट्टे एप्ली पन्रतन पाकला वांग इप्पो इंद ओले एप्ली कट पन्रतन सोल्रें इदल अंद इप्पो ओरे ओरु ओले एड़ते नम्म इडली पात्रत्तुल वैक्किर अळवुक्कु कट पन्नि एड़ुत्तुक्कलाम இதே போல எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓபன் ஆகணும் இதல தான் நம்ம கொலுக்கட்டை மாவு வைக்க போறோம் இதே ஓலையில மெலிசா இருக்கிற மேல் பகுதியை நம்ம வீணாக்காம இந்த கொலுக்கட்டையை கட்டிறதுக்கு கை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான கயிறு அப்புறம் ஓலை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொலுக்கட்டைக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் அதுக்கு அரிசி மாவு 2 கப் வெல்லம் 1 கப் தேங்காய் துருவினது 1/2 கப் ஏலக்காய் 3 இடிச்சு வச்சது கருப்பியல் 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் उप अवन और स्पून अल्व के ने विटकल पासीपरपल நல்ல வறுத்ததும் எள்ள சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் இது மூணுத்தையும் நல்ல வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம் இதே panல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லம் நல்லா கரஞ்சி வந்ததக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கத ஒவ்வொண்ணா சேக்க போறோம் ஃபர்ஸ்ட் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம நெய்ல வறுத்து வச்ச தேங்காய் கலவையை இதல சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியா வெல்லம் சேர்த்து நல்லா பிசறிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம கொலுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு
இப்போ இதை பனை ஓலையில் வச்சு எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ண ஓலையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஒரு கையளவுக்கு மாவு எடுத்து ஓலையில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி மூடி இது போல சமமா அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதுல இன்னொரு ஓலை எடுத்து இது மூடின போல இது மாதிரி வைக்கணும். இப்போ ரெண்டு பக்கமும் கட்டிடலாம். இந்த மாதிரி இதே போல் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையை நம்ம அவிச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டையை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ஆறினதுக்கு அப்புறம் நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். இங்கே நம்ம கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.